கல்வராயன் மலை ஈச்சங்காடு நியாயவிலைக் கடையில் பொருட்கள் வழங்காததால் நியாயவிலைக் கடையை முற்றுகையிட்ட பொதுமக்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை வெள்ளிமலை உட்பட்ட ஈச்சங்காடு அரசு நியாயவிலைக் கடையில் பல மாதங்களாக அரிசி, எண்ணெய், சர்க்கரை ஆகிய பொருட்கள் வழங்காததால் கிராம மக்கள் ஆத்திரமடைந்து நியாயவிலைக் கடையை முற்றுகையிட்டனர். 840 அட்டைதாரர்கள் இருக்கும் கிராமங்களில் 600 குறைவான அட்டைதாரர்களுக்கு சமையல் எண்ணெய் வழங்கி வருவதாகவும், 2 மாதங்களுக்கு 1 முறை மட்டுமே சமையல் எண்ணெய் வழங்குவதாகவும், மற்ற நபருக்கு அடுத்த மாதம் வழங்குவதாக கூறிவிட்டு துண்டு பேப்பரில் எழுதி கொடுப்பதாகவும், அடுத்த மாதம் அந்த சீட்டை வைத்து கேட்டால் ஸ்டாக் இல்லை என கூறி மறுத்து வருவதாகவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே இது சம்பந்தமாக மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து தற்பொழுது விற்பனையாளர்களாக முறைகேடுகளில் ஈடுபட்டு வரும் ஏழுமலை மற்றும் செந்தில் ஆகியோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். உடனடியாக மணியார்பாளையம் நியாயவிலைக் கடை விற்பனையாளர் ஒருவர் பணியமர்த்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நியூஸ் கியூ செய்திகளுக்காக கல்வராயன்மலை செய்தியாளர் அரவிந்தன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் கியூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஆனா இந்த மாசம் தூரம் வந்து வர்றது இல்ல, எந்த பொருளுமே ஒரு மாசம் வருது ஒரு மாசம் வர்றதே இல்ல. நாங்க வந்து இப்ப ரேஷன் கடை இருக்குதுன்னா அங்க வந்து 7 கிராமம் இருக்குது. 7 கிராமத்துக்கு வந்து 1st தேதி இப்ப 1st தேதி ஆச்சுனாக்கா 30 நாளைக்கு அங்க ரேஷன் கடை வந்து திறந்துருக்கணும். நாங்க எப்படினாலும் வந்து மக்கள் வந்து அரிசி வாங்கணும், நாங்க வரணும். நாங்க வந்து இப்ப 1 நாளைக்கு வந்து அரிசி போட்டுட்டு 7 கிராமத்து ஆளுங்களும் வந்துடுறாங்க. அப்ப நாங்க பொழுதுங்க நாங்க வீல் காக்க பாத்துட்டு இருந்தது. எங்களுக்கும் ஆடு மாடு எல்லாமே இருக்குது, நாங்கள் அதை விட்டுட்டு வந்து பாத்துட்டு இருக்க முடியாது. எங்களால வந்து எங்களுக்கு 30 நாளைக்கு வந்து ரேஷன் கடை திறந்துருக்கணும்.